ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி 75வது வயதுல அவருக்கு வாக்கு கொடுத்தார். 99ஆம் வயது வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 24 வருடங்கள் கடந்து போனாலும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து பிடித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பெருக பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார் என்று அவர் ஓடினாலும், அவரும் மனுஷன்தானே, ஒரு கட்டத்தில் அவருக்குள்ளே ஒரு சோர்வு வந்து விட்டது. 99வது வயதில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க, ஆதியாகமம் 17:17 வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 17:17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, அடுத்த வசனம் 18, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்றான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஏன்னா அவன் சோர்ந்து போயிட்டான். இன்னொரு பிள்ளை, சாராளுடைய கற்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்கும்னு சொல்றாரு, அதெல்லாம் நடக்கிறது மாதிரி தெரியல. சூழ்நிலையை பார்த்தா ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. 99 வயது கிழவனாயிட்டேன், சாராளுக்கு கர்ப்பம் செத்து போயிட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஃபைலே க்ளோஸ் ஆயிடுச்சு, இனிமே எப்படி அற்புதம் நடக்கும்? நீர் கொடுத்தீரே ஆகார் மூலமாக, இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்து விடுகிறார். அங்கு எலியா எப்படி ஜெபித்தார்? போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இங்கே ஆபிரகாம் ஜெபிக்கிறார், இஸ்மவேல் பிழைப்பானாக. அப்போ எப்போவுமே சோர்வு வரும் பொழுது ஜெபம் கூட மாறிடுது இல்லையா? ஆண்டவரே, அதுதான் தரல, அது வாக்கு பண்ணீங்க, ஆனால் அதுதான் தரல, அட்லீஸ்ட் இதை வச்சாது நான் திருப்தி ஆகும்படி இந்த காரியத்தில் இதை நடத்திடுங்க, இதை பண்ணிடுங்க, இப்படி நம்ம ஜெபமே மாறிவிடுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளாமல், சூழ்நிலைகளை பார்த்து இருக்கிறது போதும் என்று சொல்லி நம்ம ஒரு முடிவுக்குள்ளே வந்து விடுகிறோம். சோர்ந்து போய் இதுக்கு மேலே என்னால் எழும்ப முடியாது என்று சொல்லி ஒரு லெவலில் நம்ம அப்படியே சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் ஆபிரகாமை மறுபடியும் ஆண்டவர் தட்டி எழுப்பினார், வார்த்தையை சொன்னார். 19 வசனத்தை வாசிக்க கேட்போமா? 19 வசனம், அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்மவேல் பிழைப்பானாக என்று ஜெபித்த அந்த ஆபிரகாமை பார்த்து, உனக்கு ஈசாக்கு என்ற ஒரு மகனை கொடுப்பேன், அவன் மூலமாக சந்ததி சந்ததியாக நித்திய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தை கடந்து வந்த பொழுது ஆபிரகாமுக்குள்ளே ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன், ஹாலெலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை அன்றைக்கு தட்டி எழுப்பின, ஊக்கப்படுத்திய, உற்சாகப்படுத்திய அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டு துவங்கும் பொழுதும் ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க, ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு எவ்வளோ நாட்கள் போய்கொண்டே இருக்கிறதப்பா என்று சில சமயங்களில் உங்களுக்குள்ளே சோர்வு வரலாம் இல்லையா? கடந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், பெரிதானவைகளை காண்பாய் நம்ம ஏசந்திக்கிற மூலமாக உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் தனிப்பட்ட விதத்தில் கொடுத்துருப்பார். நிறைய காரியங்களை நம்ம பார்க்காத பொழுது, அற்புதங்களை பார்க்காத பொழுது நமக்கு சோர்வு வந்திருக்கலாம். இந்த வருஷம் வந்தா பெருக பண்ணுவேன் அப்படி வாக்கு கொடுத்துருக்கிறார், ஆனால் பொருளாதாரம் கஷ்டமாக இருக்குது, சூழ்நிலை பார்த்தா பிள்ளைகளுடைய எதிர்காலம் கட்டப்படலை, திருமணம் நடந்தால் தானே அவர்கள் பெருக முடியும், பெருகலை. பொருளாதாரத்திலும் பெருக்கும் இல்லை, குடும்ப வாழ்க்கையிலையும் பெருக்கும் இல்லை, வேலை ஸ்தலத்திலும் பெருக்கும் இல்லை, எதுலேயுமே பெருக்கும் இல்லை. சூழ்நிலை பார்த்தா அட்லீஸ்ட் இருதயத்தில் ஒரு சமாதானமாவது பெருகுனா இருக்கிற நிலைமையில நான் அப்படியே ஓடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையே, இருக்கிறது போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார்.
நிச்சயமாகவே அதற்குன்னு ஒரு டைம் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகள் நிறைவேறும். ஆமே. நீங்கள் எப்படிப்பட்ட சோர்வில் இருந்தாலும் அந்த வார்த்தை உங்களை தட்டி எழுப்பும். ஆமே. ஹல்லேலூயா.